வெல்கம் டு சன் ஐடியா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு அவுட்டு தான் செய்ய போகிறோம். இதுமாரி ஒரு அவுட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா, உங்கள்கிட்ட நீங்கள் வெடித்த அவுட்டோட அந்த இது எடுத்து அந்த அட்டை இதோட அந்த அட்டை இது ஒண்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி இது ஒண்டி எடுத்துக்கங்க. அப்படி உங்கள்கிட்ட இது இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நூல் இருக்கும்ல அதை எடுத்துக்கிட்டு அது பேக் சைடில் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு அட்டை போட்டு இதை ரவுண்டு அதே மாதிரி நறுக்கி அதை ஒட்டிக்கிங்க. நூல் இதுன்னா நூல் காலியான அந்த டப்பா மாரி ஒன்று வருமே, சின்னதாக அவ்வளோ சைஸாக அதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எப்படி பார்த்துக்கலாம். முதல்ல வந்து நான் வந்து இதில் கொஞ்சம் செங்கல் வந்து போட்டு அதில் கொஞ்சம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன் பின்னாடி. இப்போ வந்து இதில் வந்து நம்ம மருந்து போடணும். என்ன மருந்து போடணுன்னா, தீப்பெட்டி மருந்து போடணும். தீப்பெட்டி மருந்து போட்டு அப்புறம் ஜீனி தெரியும்ல, ஜீனி வந்து நல்லா நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கொஞ்சம் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் கட்டி இல்லை வேணாம் அப்படியே அது உள்ள கொட்டிங்கன்னா ஒரு ஃபனல் மாரி வச்சு அதில் போட்டு அப்படி கொட்டிக்கிட்டு இதளவுக்கு வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக மேலே போய் பொறி பொறியாக கிளம்பும். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து உங்கள் சைடில் ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கோங்க. இங்கே நீங்களும் ஓட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பட்டாசு திரி ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் பட்டாசு திரி எப்படி செஞ்சுட்டீங்க, உங்களுக்கு பட்டாசு திரி செய்கிற வீடியோ கூடிய சீக்கிரம் ஒன்று வரும், அந்த திரி எடுத்துக்கங்க. இது வந்து இது உள்ளே விட்டுக்கணும் கரெக்டாக. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்மளோட அவுட் ரெடி. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஏற்கனவே சீனிலாம் போட்டேன். அதை வந்து சும்மா சீனி அப்படியே எடுத்து அரைச்சி அப்படியே உள்ளே போடுறது, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் கொஞ்சம் வத்தி குச்சி இது இந்த தூள் இருந்ததுன்னா வத்தி குச்சி மருந்து ஒண்டி எடுத்து உள்ளே போட்டுக்கங்க. போடுறத போட்டுக்கோங்க. வைப்போம். அடியில் செங்கல் வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. பெயிண்ட் எடுக்கிறதா அடிச்சுக்கலாம், அது உங்கள் இருப்போம். படுத்து நம்ம இதை கொளுத்தி பார்க்கலாம். இது பகல் நேரம் அதனால உங்களுக்கு சரியாக தெரியாது, உங்களுக்கே தெரியும் பகல் நேரம் இருந்தாலும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட அவுட் வந்து அந்த இடத்துல ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதை போய் கொளுத்தலாம். புஷ்ன்னு போயிடுச்சுன்னு கேட்குறீங்களா? ஏன்னா அது ஏன் மேலே அட்டைப்பட்டை பிடிச்சிருந்தேன்னா, அந்த இது வந்து இப்போ வெயில் நேரங்கிறதுனால தீ வந்து மேலே பரவிடக்கூடாதுங்கிறதுனால தான். ஆனால் அவுட்டு வந்து நல்லாவே போச்சு. உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்குமான்னு தெரில, வெயிலால் உங்களுக்கு கேட்கல. ஒரு நாள் ராத்திரி வெயில் அவுட்டு செஞ்சு வெடிக்கிற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும், மறக்காமல் வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் அவுட்டு செய்கிறது, சிம்பிள் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இருந்தாலும் ஒரு பாம்பு வந்து பாம்பு வெடின்ட்டு ஒன்று இருக்குது, அதையாவது வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கொளுத்தி வச்சிட்டேன் பாம்பு வெடி. இப்போ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் அந்த வெடி வைக்கிறேன். அவுட்டு உங்கள்கிட்ட காமிக்காதனால தான். ஓ, இதுவும் புஷ் ஆகிடுச்சு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடியே சப்ஸ்கிரைப் எல்லாம் சொல்லிட்டேன், பாய். அதுதான் சொல்ல நான் அதையும் சொல்லிட்டேன், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.